சிக்லாகில் இருக்கிற தாவீது, தாவீதின் குடும்பத்தினர், தாவீதும் தாவீதோடு இருந்த 600 பேரும் ஆகீஷின் இடத்தில் போயிருக்கிறாங்க. திரும்பி வந்து பார்க்கும்போது அதிர்ச்சியான ஒரு காரியத்தை பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, அந்த சிக்லாகில் இவர்கள் கட்டி வைத்த எல்லாவற்றையும் அமலேக்கியர் வந்து அக்கினிக்கு உட்படுத்துகிறார்கள். அதன் பிறகு தாவீதின் குடும்பத்தினர், தாவீதோடு இருந்த 600 பேரின் குடும்பத்தினர் எல்லாரையும் பிடித்து கொண்டு போயிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள், சத்தமிட்டு அழுதார்கள். ஒரு வேதனை உச்சம்தான் அது. தாவீது எவ்வளவோ நெருக்கப்பட்டார், ஆனால் எல்லா இடத்துலையும் அழவில்லை. சிலர் பார்த்துருக்கீங்களா, வேதனையெல்லாம் சகிச்சுட்டே இருப்பாங்க, நல்லா சகிப்பாங்க, நல்லா சகிப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்க உடஞ்சி அழுறாங்கனாலே அவங்க வாழ்க்கையில் அத்தனை நம்பிக்கையும் போய்விட்டது என்று அர்த்தம். சிலர் எதுக்கு எடுத்தாலும் அழுவாங்க. ஆமே, சோறில் உப்பு கூடினாலும் அழுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் அழுவாங்க. ஆமே, எதுக்கு எடுத்தாலும். அதனால அவங்க சீரியஸான விஷயத்துக்கு அழுதா கூட பார்க்கவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஆனால் சிலர் அப்படி இல்லை, அப்படி லேஸ்லாம் அழமாட்டாங்க, லேஸ்ல. ஆனால் அவங்க அழுறாங்கன்னா அதில் ஒரு காரியம் இருக்கும், இவங்க ஏன் அழுறாங்க? அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதாங்களாம். இந்த நேரத்தில் தான் ஆமே, நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், உடனே ஏபத்தை கொண்டு வா, ஏபத்தை கொண்டு வா. இந்த சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, இந்த மாதிரி டயபெட்டிக் பேஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கூடவே ஒரு உடன்படிக்கை பெட்டி மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. என்ன தெரியுமா, அவங்களுக்கு தெரியும் நம்ம டவுன் ஆகிறோம், இவங்க இமீடியட்டாக அதை எடுத்து என்ன செய்யணும், போடணும். இந்த வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க, ப்ரீத்திங் ப்ராப்ளம் உள்ளவங்க அதுக்குள்ள ஐட்டத்தை வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம டவுன் ஆகுது, இப்படியே போயிட்டோம்னா நம்ம கதை அவுட் ஆயிரும். தெரியாதவங்க சுற்றி நின்று பம்புற மாதிரி செய்வாங்க, இவங்க லைட்டாக கண்ணை திறந்து என் பேக் எடுத்துகிட்டு வாங்க. அதாவது என்னென்னா, மருந்து உங்ககிட்ட இல்லை, மருந்து என் கிட்ட தான் இருக்குது. அப்படி சுற்றி நின்று எல்லாருக்கிட்டே மருந்து இருக்குது, ஆனால் எதை எதுக்கு போடணும்னு தான் தெரியல. அதனால தான் யோபுவின் நண்பர்கள் பேசினதெல்லாம் நல்ல மருந்து தான், ஆனால் எதை எங்கே அப்ளை பண்ணணும்னு தெரியாததுனால யோபு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள், நான் தலையை பிடிச்சிட்டு இருந்தேன், நீங்க வயிற்று வலிக்கு டேப்லெட் தந்தா. சிலர் வச்சிருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மருந்து, பேர் மட்டும் மாறி இருக்கும். தாவீதுக்கு தெரியுது நம்ம டவுன் ஆயிட்டு இருக்கிறோம், நேத்தழல முந்தானத்தழல தாங்கிட்டோம், தாக்கு பிடிச்சிட்டோம், எல்லாம் வந்துட்டோம். தாவீதை பத்தியே பேச்சே எப்படி வருதுன்னா, தாவீது வர வர பலப்பட்டான், வர வர பலப்பட்டான், வர வர பலப்பட்டான். இதுதான் தாவீதுக்கு, தாவீதுக்கு தெரியும் தேவ சமூகத்தில் எப்படி விழுந்து கிடக்கிறார், கர்த்தர் விடலை, வர வர பலப்பட்டான். எல்லாத்துலையும் திடப்பட்டு வந்த தாவீது இந்த இடத்துல வந்து ஓனால ஆரம்பிச்சிட்டார், சத்தமிட்டால ஆரம்பிச்சிட்டார். உண்மையில் தாவீதனுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை என்றால், ஆமே, பறிக்கப்பட்ட நிலைமை. ஒன்றை கட்டி எழுப்புவதற்கு கொடுக்கிற கிரயம் என்பது ரொம்ப ஜாஸ்தி. இப்போ இந்த மலையில், விசேஷமாக தூத்துக்குடி பகுதியில் அநேகர் வீடுகளை உடைமைகளெல்லாம் இழந்து, சில இன்டர்வியூலாம் எடுத்து சிலர் போட்டிருக்கிறாங்க யூடியூப்பில், அவங்க பார்த்தீங்கன்னா கூவுறாங்க, கதறாங்க. ஏன்னா அநேக வீடுகளை பார்த்தீங்கன்னா இந்த மண் சுவர்னால கட்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்களுக்கு அது கொட்டாரம், அவங்களுக்கு அது பெருசு. அப்போ திடீர்னு வந்து ஒரு ஃப்ளட்டு வந்து அதை அடிச்சுட்டு போயிட்டு அது நஷ்டமாச்சுங்கிறது அவங்களால வந்து ஜீரணிக்கவே முடியாத உண்டு. 5 வருஷம் கட்டியிருக்கலாம், 10 வருஷம் கட்டியிருக்கலாம், 15 வருஷம் கட்டியிருக்கலாம், ஆமே, அவங்களால அதை வந்து ஜீரணிக்கவே முடியலை. வந்து பார்க்கும்போது அது மாத்திரமல்ல, குடும்பம், ஒரு குடும்பம் என்பது எவ்வளோ பெரிய உறவு. ஆமே, மனைவி பிள்ளைகள் என்று இருக்கிற இடத்துல வீட்டில் வந்து பார்த்தா எல்லாரையும் சத்துரு பிடிச்சிட்டு, பறிக்கப்பட்ட நிலை, பறிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, பலன் இல்லாத நிலை, பலன் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்தப்பட்ட நிலை, 600 பேரும் தாவீதுக்கு எதிராக மாறிட்டாங்க. ஆமே, 600 பேரும் தாவீதுக்கு எதிராக மாறிட்டாங்க. இதுதான் உண்மையில். இப்போ இதே நிலைமை தொடர்ந்தால் இந்த தீபம் அணைஞ்சிரும்,
இதே நிலைமை சில சொல்லுவாங்க, இப்படியே போனால் இந்த வருஷத்தை பார்க்க முடியாது. அப்போ தாவீதுக்கு தெரியுது தன்னுடைய கண்டிஷன். சபையை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம கண்டிஷன். நான் இப்படியே தொடர்ந்தேன்னா இந்த தீபம் இனி திரும்ப எரியது கஷ்டம்தான். பறிக்கப்பட்ட நிலை, பலன் இல்லாத நிலை, தனித்து விடப்பட்ட நிலை, இதே நிலை தொடர்ந்தா ரொம்ப கஷ்டம். தாவீதுக்கு என்ன தேவை? மெடிசின் தேவை. தாவீதுக்கு பலன் தேவை. உடனே கத்துறாரு, கூப்பிட்டு சொல்ல, ஏபோத்தை கொண்டு வா. ஏபோத் என்பது அந்த காலத்தில் ஆசிரிப்பு கூடாரத்தில் கத்திரி ஊழியம் செய்கிற ஆசாரியன். ஆசாரிய வஸ்திரத்தை தரித்து அதற்கு மேல் அந்த ஏபோத்தை தரித்து கொண்டு தான் தேவ சமூகத்தில் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவான். அங்கே போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பிராகாரத்தில் நிற்கிற ஜனங்களுக்கு அதை தெரிவிப்பான். இப்போ தாவீதுக்கு அதுதான் தேவை, அந்த அனுபவம் தான் தேவை. தேவ சமூகத்திலிருந்து எனக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இல்லை என்றால் இந்த தீபம் அணைந்து போயிருக்கும். எனவே தான் தாவீது சொல்லுகிறார், ஆமே, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்திருந்தால் நான் என் துக்கத்திலேயே மறித்து போயிருப்பேன், அழிந்திருப்பேன். நமக்கு தெரியணும் நம்ம ஹெல்த் கண்டிஷன். நான் ஆவியில் நான் ரொம்ப டவுன் ஆகிறேன், என்னுடைய ஆவி இப்படியே போச்சுன்னா ஆவி முறிந்து விடும், எனக்கு உள்ளே இப்படி ரொம்ப காயம் ஆழமாயிரும், நான் இதை அப்படியே வளர விட்டுட்டேன்னா என் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிரும். உடனே நான் தேவ சமூகத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடுகிறான். எல்லாம் இழந்து இனி அவ்வளவுதான், எல்லாம் நம்பிக்கை மற்றவன் தான் சத்தமிட்டு அழுவான். அப்படி எல்லாம் நம்பிக்கை மற்று சத்தமிட்டு அழுத தாவீது சமூகத்தை இமீடியட்டா உடனே நாடினதுனால அவனுக்கு அங்கிருந்து ஒரு துவக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமே. பறிக்கப்பட்ட நிலை, பலன் இல்லாத நிலை, தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில இதை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த நாளில கர்த்தர் சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான், உன் நிலை உனக்கு தெரியும், இப்படியே தொடர விட்டால் இந்த தீபம் மீண்டும் எரியாது, ஆண்டவருடைய சமூகத்தை நாடு. நமக்கு தெரியும் 80வது வயதுல மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது முச்செடியிலே அக்கினி பற்றி எரிகிறது, அக்கினி பற்றி எரிகிறது. அந்த அற்புத காட்சியை நான் பார்க்க வேண்டும் என்று மோசே கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டு மோசேயை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் எகிப்துக்கு அனுப்புகிறேன் வா, எகிப்துக்கு அனுப்புகிறேன் வா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவ சமூகத்தில் ஒரு துவக்கம் உண்டு. தேவ பிள்ளைக்கு இந்த புதிய ஆண்டை ஏங்க கர்த்தர் காண பண்ணிருக்கிறார்? எத்தனை பேர் கடந்த ஆண்டை கண்டவர்கள் இந்த ஆண்டை காணவில்லை? கர்த்தர் காண பண்ணிருக்கிறார், நம்மை கொண்டு சில காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஆனால் சூழ்நிலை எப்படி இருக்கிறது? பறி கொடுத்த நிலையில் இருக்கிறது. நான் எல்லாம் இருந்துச்சு எனக்கு. யோபு சொல்லுகிறாரு, எனக்கு முந்தின காலத்தின் சீர் இப்பொழுது இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே, ரொம்ப நல்லா இருக்கும். அன்னைக்கு நான் தெருவில் நடந்தாலே தெருவில் இருக்கிற பெரியவங்க வர எழும்புவாங்க, ஆனால் இன்னைக்கு சின்னவங்க வர என்னை பார்த்து பரியாசம் பண்ணுற நிலைமைக்கு எல்லாருக்குமே பறி கொடுத்த நிலையில், பறி கொடுத்த நிலை, பலன் இல்லாத நிலை, தனிமைப்படுத்தப்பட்ட நிலை. ஒரு தேவ பிள்ளை உடனே தேட வேண்டியது எதை தெரியுமா? தேவ சமூகத்தை. இல்லை என்றால் இந்த தீபம் மீண்டும் எரியாது. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காண செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து, எல்லாரும் வார்த்தையை சொல்லுங்க, திரும்ப உயிர்ப்பித்து என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ ஏன் தாவீது பின்தொடர வேண்டுமா என்று கேட்கிறான். நல்ல கவனிங்க செய்திய, கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அதனுடைய 1-2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதிலிருந்து ஸ்திரீகள் சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே. யார் வழியா சொல்லுங்க? அமலேக்கியர் வந்து பிடிச்சிட்டு போறாங்க. அவங்க எந்த வழியா போறாங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தங்கள் வழினா யார் வழியா? அமலேக்கியனுடைய வழியா போறாங்க. அப்போ பிடித்து கொண்டு போனதை திருப்பணும்னா தாவீது எந்த வழியா போய் தான் ஆகணும்? பெலிஸ்தியனுக்குன்னு ஒரு வழி இருக்கிறது, எகிப்தியனுக்குன்னு ஒரு வழி இருக்கிறது, அமலேக்கியனுக்குன்னு ஒரு வழி இருக்கிறது, தேவ பிள்ளைகளுக்குன்ற ஒரு பாதை இருக்கிறது. இப்போ எனக்கு வேற வழியே இல்லை, எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, நான் எந்த வழியா போய் தான் ஆகணும்? அமலேக்கியர், ஏன்னா அவங்க வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தையை கூட நம்ம ஸ்கிப் பண்ணி போகக்கூடாது. அமலேக் தங்கள் வழியாய் போய்விட்டார்கள். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்போ தாவீதும் பறி கொடுத்ததை திரும்ப வாங்கணும்னா அந்த பாதையில போய் தான் ஆகணும். அவன் இப்படி ஒரு நிர்பந்தமான, அது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இப்படி ஒரு நிர்பந்தமான நிலையில் இருக்கும் போது எனக்கு சொல்யூஷன் கிடைக்கிற ஒரே இடம் தேவ சமூகம் மட்டும்தான்.
அதனால தான் இந்த இடத்துல உண்மையிலே உண்மையிலே எல்லாம் பறி கொடுத்த ஒருவன் நாம இந்த இடத்துல இருந்திருந்தா நம்ம இப்படி கேட்கவா செய்வோம், ஆண்டவரை எப்படியாவது நமக்கு எந்த வழி இருந்தா என்ன, எந்த வழி இருந்தா என்ன, எப்படியாவது. ஆனால் தாவீது கேட்கிறான் பாருங்க, நான் அதை பின்தொடர வேண்டுமா. எல்லாம் பறி கொடுத்து நிற்கிறாங்க, எல்லாம் இழந்து நிற்கிறான், சும்மா சொல்லல தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவன்ட்டு, ஆண்டவரே அப்பா எனக்கு 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 நான் நஷ்டப்பட்டது வேணுங்கிறதுக்காக, என் கைவிட்டு போனது நான் திரும்ப வாங்கணுங்கிறதுக்காக நானாக எடுத்து சாடி ஒரு பாதையில் ஓடுகிறது நிமித்தம் ஒருவேளை அது எனக்கு திரும்ப கிடைக்கலாம், ஆனால் அதனால் உங்களை நான் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, உங்களை நான் வருத்தப்படுத்திடக்கூடாது, நான் பின்தொடரணுமா, நான் பின்தொடரணுமா. யோசேப்பு எகிப்தில் இருக்கிறான், எகிப்திலிருந்து ரதங்கள் கொண்டு வரப்படுகிறது. யோசேப்பு எகிப்தில் இருக்கிறான், அதிபதியாக இருக்கிறான், நல்லா இருக்கிறான். அப்பா உங்களை கூட்டிட்டு போறதுக்காக ரதங்கள் கொண்டு வரப்பட்டது எல்லாம் அறிந்தும் உடனே யாக்கோபு பெர்செபாவில் போய் வெயிட் பண்றான். அவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் என்ன சொல்றாரு, தேவனை சார்ந்திருக்கிறவன் தெரிந்தெடுக்கும் பாதை ரொம்ப முக்கியம். தேவனை சார்ந்திருக்கிறவன் தான் தெரிந்தெடுக்கும் பாதை ரொம்ப முக்கியம். அங்கிருந்து எஸ் வந்தால் மட்டும், அங்கிருந்து எஸ் வந்தால் மட்டும், இல்லைன்னா பறி கொடுத்து நிக்கிற ஓகே வந்து எடுத்துட்டு போயிட்டா ஓடிப்போம். எனக்கு ஒரு தேவன் உண்டு, எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் உண்டு, புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிற ஒரு நல்ல கர்த்தர் உண்டு. ஆமே, நமக்குண்டு ஒரு பாதையை நியமித்திருக்கிறார். இப்ப இந்த பாதையில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதை பின்தொடர். நம்பிக்கை வந்துட்டு ஒன்று நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் முதல் நாளில் இந்த வார்த்தை ஆண்டவர் பேச வைத்தார், தெளிவு தெளிவு. ஏன்னா ஆண்டவருடைய சப்போர்ட் இல்லாமல் அமலேக்கியின் வழியாய் போனால் தாவீதும் பிடிக்கப்படுவான். தாவீது போனது எதற்காக, காப்பாற்றுறதுக்காக. நம்ம ஒருத்தங்களை காப்பாற்ற போய் நம்மளை காப்பாற்ற வேண்டிய நிலைமை வரதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருத்தங்க தண்ணியில் தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க, ஐயா 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 எப்படியாவது என்ன காப்பாத்துங்க, நம்மளும் ஆவேசப்பட்டு சாடு. அதுக்கு குதிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது நமக்கு என்ன தெரியாது, நீச்சல் தெரியாது. கடைசியில் அவன் காக்கப்பட்டு நம்மளை கரையில் இழுத்து போட்டு. ஆமே, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சகலத்தையும் திருப்புறதுக்கு இப்படி தான் போகிறோம். அமலேக்கின்னு பாருங்க எவ்வளவு தந்திரமா, தாவீத தங்கள் வழியில வர வளைப்பதற்கு தாவீதை சேர்ந்த தாவீதை சேர்ந்த தாவீதின் குடும்பத்தில் பிடிச்சு வச்சிருக்கிறான். நீ வந்துதான் ஆகணும் தாவீது, நீ வந்துதான் ஆகணும். ஆமே, தாவீது எதுக்கு இங்க அமலேக்கிட்ட போகணும், தாவீது எதுக்கு அமலேக்கர் வழியா போகணும், ஃபேமிலி இருக்கு. ஃபேமிலி என்பது என்ன, சுதந்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இன்னைக்கு தலைமுறைக்காக கர்த்தர் ஆராதனை வேளையில் செபிக்க வைத்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னைக்கு அநேக தலைமுறையினரை அமலேக்கன் பிடிச்சு வச்சிருக்கிறான், நீ வா முடிஞ்சா வந்து தூக்கிட்டு போ. ஆமே ஆமே, தாவீது பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதது தான் வெளியே உள்ளவங்களுக்கு தெரியும், ஆனால் ஒன்று அவங்களுக்கு தெரியாது, என்ன, சமூகத்திலிருந்து அவன் வலப்படுகிறது, சமூகத்திலிருந்து அவன் வலப்படுகிறது. இந்த தாவீது வலப்படலைன்னா அந்த கூட்டத்தில் யாரும் ரெடி கிடையாது. உறவுகளுக்கு லிஸ்ட் போட்டால் நிறைய இருக்குங்க. இந்த நமக்கு எவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு நமக்கு எப்போ தெரிய வரும் தெரியுமா, வீட்டில் ஒரு கல்யாணம் கஷ்டம் வரும்போது இல்லை, கல்யாணம் வரும்போது தெரியும். 100 காடு கொஞ்ச நேரத்தில் 200 காடு ஆகும். இது இந்த 5,000 ஆகுது அது கிடையாது, அந்த 100 திருப்பி 10 இல்லை அப்படியே ஒரு 1,000 காடு வந்துடும். இதே ஏதோ ஒரு கஷ்டம் வரட்டும், இந்த கிதியோன் டீமில் ஆள் குறைஞ்சது மாதிரி, இவ்வளோ சொந்தக்காரங்க இவ்வளோ உறவுகள் இருக்கிறாங்க. தாவீதை சுற்றி 600 பேர் இருக்கிறாங்க. தாவீதுக்கு தெரியும் இந்த வீட்டில் நான் பலப்படலைன்னா யாரும் பலப்பட மாட்டாங்க. இந்த கூட்டத்தில் ஆண்டவரோடு உறவில் இருக்கிறது நான் தான். இந்த இது உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு தெரியுமா, சீஷர்கள் தூங்கிட்டு இருக்கும் போது இயேசு போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பார் தெரியுமா,
எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது அதிகாலையில் இருட்டோடு இருட்டா எழுந்து போய் ஏசு போயிருந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. சீஷர்களை யாராவது மலையிலிருந்து தள்ளிவிட நினைச்சாங்களா? இல்லை, இயேசுவை நினைச்சாங்க. உத்தரவாதம் எடுக்கிறவங்க மேலே தான் உலகத்தின் கண் இருக்கும், பிசாசின் கண் இருக்கும். ஆனால் தாவீதே, நீ பலப்படலைன்னா அமலேக்கின் கையில் இருக்கிறவன் சுதந்திரத்தை யாராலும் திருப்ப முடியாது. பலமுறை அணைய வேண்டிய தீபத்தை அணையாமல் கொண்டு வந்து இதுவரை காக்க காரணம் உன் சுதந்திரத்தை நீ தான் திருப்பி கொள்ளணும். கர்த்தர் சிலரோடு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமே. நாளைக்கு ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கும் போது நானும் என் பிள்ளைகளும் அமலேக்கு பிடியில் இருக்கக்கூடாது. அமலேக்கு பிடியில் இருக்கக்கூடாது. தாவீது கேட்கிற, ஆண்டவரே நான் போலாமா, நான் பின்தொடர வேண்டுமா கேட்கும் போது, நீ போ, நீ அதை பிடித்து சகலத்தை திருப்பிக் கொள்வாய். இப்பொழுது தாவீது புறப்படுகிறான். தாவீது புறப்படும் போது அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 9வது வசனத்தில், அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். தாவீதும் அவனோடு இருந்த 600 பேர். யார் அந்த 600 பேர்? தாவீதுக்கு மேல கல்லறிந்தவர்கள். இப்ப தாவீது கிட்ட வார்த்தை கிடைக்கப்பட்டு, நல்ல கவனிங்க. அந்த இடத்துல நாம, இப்ப நான் இருந்தேன் வைங்களேன், நான் முதல்ல என்ன செய்வேன் தெரியுமா? அந்த 600 பேரை எப்படியாவது கட் பண்ணணும். தாவீதை பார்த்தீங்களா, கூட கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா எந்த வழியாக போகணும்? அமலேக்கின் வழி. உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் தாவீது பயணத்தை ஆரம்பிக்கிறான். சுதந்திரிக்கிற போகிறவன் யாரையும் பழிக்கக்கூடாது, யாரையும் பகைக்கக்கூடாது. தாவீது எங்கே போகிறான்? சுதந்திரிக்க போகிறான். யாரையும் பகைக்கக்கூடாது. இந்த மாம்ச கிரியைகள் சத்துரு உரிமை பாராட்டும்படியான காரியங்கள். போகிறது அமலேக்கின் வழியா? நல்ல கவனிங்க. எகிப்திலே பார்வோனுடைய குமாரத்தின் மகனாய் வளர்ந்தவன் தான் மோசே. இந்த மோசையின் அடையாளம் எப்படி தெரியுமா? பார்வோனுடைய குமாரத்தின் மகன். கர்த்தர் அந்த எகிப்தியனாக வளர்ந்த மோசையை கொண்டு ஜனங்களை மீட்பதற்காக கர்த்தர் அந்த அடையாளத்தை அகற்ற அவனை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரார். எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து வெளியே 40 வருஷம் அவனை டியூன் பண்ணி வெளியே இருந்து அவனை உள்ளே அனுப்புகிறார். ஏன்? உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரணும். நீ உள்ளே இருக்கிறவனாய் வளர்ந்தேனா நீயும் 101 நீ வந்து அடிமைப்படுவாயே தவிர உன்னால் திருப்ப முடியாது. வெளியே கொண்டு வரார். 40 வயசு வரை எகிப்தியனாய் வளர்ந்த மோசையை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அடுத்த 40 வருடம் எகிப்தியனுக்குரிய எல்லா சாயலையும் அற்று போக பண்ணி கடைசியில் அவன் கையில் வைத்திருந்த கோல், அந்த கோலையும் கீழே போட வச்சுட்டாங்க. கோலை யார் வச்சுருப்பாங்கன்னா, அந்த காலத்தின் முறைமையின்படி ஒன்று பரதேசிகள் வைத்திருப்பாங்க, இன்னொன்று மெய்ப்பர்கள் வைத்திருப்பாங்க, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரே கோத்திரத்தில் இருந்து திருமணம் பண்ணியிருப்பாங்கல்ல அவர்கள், அந்த கோத்திரத்தின் மேன்மையாக. இப்போ லேவி கோத்திரத்திலேருந்து ஒருத்தங்க பென்யமின் கோத்திரத்திலேருந்து ஒரு ஆளை திருமணம் பண்ணியிருந்தால் அவங்க இந்த கோலை வந்து வைக்க மாட்டாங்களாம். சரித்திரம் இப்படி சொல்லுகிறது. இது ஒரே லேவி கோத்திரத்திலேருந்து ஒருவன் போய் லேவி கோத்திரத்திலேருந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் யார்? மோசஸ். அப்போ கோத்திர பெருமை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எகிப்தியன் வைத்திருப்பான். மந்திரவாதிகள் கையில் என்ன வச்சுருந்தாங்க? கோல். ஏன்னா அவங்க சகல சாஸ்திரங்களையும் கற்றவர்கள். அப்போ அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் கடைசியில் மோசே கையில் இந்த கோல் பல அடையாளங்களை மோசைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இவன் எகிப்தின் சாஸ்திரங்களை கற்றவன், இவன் லேவி கோத்திரத்தான், இவன் எல்லாத்தையும் படித்தவன், இவன் மேய்ப்பன், இவன் பரதேசி. ஆண்டவர் மொத்தமாக கீழே போடுண்டார். கீழே போட்டாச்சு. எடுக்கிறார். அதுக்கு பேர் தேவனுடைய கோல். என்னுடையது என்று உலகத்தில் இருக்கிற அத்தனை அடையாளங்களை கீழே போட்டுவிட்டு அவர் எனக்கு தருகிற அடையாளத்தை பிடித்துக் கொண்டு நான் போவேனானால் நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன். ஆமே. நான் இது புறப்படும் போது 600 பேர் கல் எடுத்தாங்க. இப்படி பார்த்துட்டு யாரையும் பகைக்கல. அமலேக்கின் கையில சுதந்திரம் இருக்கு. நோக்கம் அதுவாக மட்டும்தான் இருக்க வேண்டும். நோக்கத்தை மட்டும் மாத்திராதீங்க. நோக்கத்தை மாத்தினாலே நம்முடைய சுதந்திரம் சத்துருவின் கையிலிருந்து பறிக்க முடியாது. முன்னாடி பின்னாடி ரைட்ல லெஃப்ட்ல நிறைய அந்நிய சத்தங்கள் காதல விழும். சவுல பாத்தீங்களா, 40 நாள் கோலியாத்து வந்து நின்று தன் தேவர்களின் நாமங்களை சொல்லி இஸ்ரவேலின் சேனைய கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறான். இது அவனுக்கு காதல விழல. தாவீதை பத்தி ஸ்திரீகள் புகழ்ந்து பாடிட்டாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது அவனால தாங்க முடியல. உன் எதிரி பேசினது உன்னை பாதிக்கல,
ஆனா உன் கூட இருக்கிறவன ஒரு ஆள் புகழ்ந்தது உனக்கு கஷ்டமா இருக்குன்னா ஃபோக்கஸ் மாறிட்டு சவுலே, இது ரொம்ப ஆபத்து. எப்படி ஆபத்தா மாறிச்சு? இவன் ஃபோக்கஸை மாறி யாரை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் தெரியுமா? தாவீத. இவர் இருந்தா பிரச்சனைன்னு சொல்லிட்டு பெலிஸ்தியன் மேலே எரிய வேண்டிய ஈட்டிய தாவீது மேலேயே எரிஞ்சிட்டு இருந்தான். பார்த்தாலே எரிவான். இப்படி எரிஞ்சிட்டு இருந்தான், சத்துரு உள்ளே புகுந்து சவுலை அம்பெய்து கொண்டு விட்டான். ஃபோக்கஸ் மாறினா அமலேக்கன் வந்து கை போடுவது, பெலிஸ்தியன் வந்து கை போடுவது எளிதாய் மாறிவிடும். தாவீதை பார்த்தீர்களா? யுத்த களத்துக்குள்ளே போகிறான். தாவீதுடைய ஃபோக்கஸை மாற்ற முதல்ல இடைப்பட்டது தாவீதுக்கு அண்ணன். வந்து நின்று தாவீது எதில் கவனம் செலுத்துறான்னா, ஆமே இவனை கொண்ட என்ன கிடைக்கும்? ஏன்னா தேவனுடைய நாமத்தை சேனையை தூஷித்தது தாவீதால் தாங்க முடியல. நமக்கு ஒருத்தங்களை ரொம்ப பிடிக்கும்னு வைங்களேன், அவங்களை யாராவது ஹேர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது? தாங்கவே முடியாது. நம்மளால் சகிக்க, தாவீதுக்கு அங்கே நெஞ்செல்லாம் கொதிக்குது, துடிக்குது. என்ன கிடைக்கும்? இப்படி இருக்கும்போது தான் தாவீதின் சகோதரன் எலியாப் அதை கேட்டு தாவீதின் இடத்துல வரான். உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் உன் துணிகரத்தையும் நான் அறிவேன். தாவீத அதை மைண்ட் பண்ணலை. ஃபோக்கஸ் கோலியாத் மேலேயே தான் இருக்கிறது. என்ன பேச்சுங்க? ஆமே உன் துணிகரத்தை அறிவேன், உன் அகங்காரம் உள்ளவன், அந்த கொஞ்சம் ஆடை யார்கிட்ட விட்டுட்டு வந்த? ஃபோக்கஸ் மாறலை. ஃபோக்கஸ் மாறாததுனால ஒரே கல்லால் கோலியாத்தை அடிக்க முடிஞ்சுது. ஃபோக்கஸ் மாறியிருந்தா வண்டி வண்டியாக கல்லை இறக்கி போட்டாலும் ஒரு கல் கூட கோலியாத்து மேலே படாது. கோலியாத் அங்கே நிப்பா, நம்ம வேற எங்கேயோ குறி பார்த்துட்டு அப்படியே குறி பார்க்கும்போது எலியாப் சொல்லுவான், ஏ உன் அகங்காரம் தெரியும், கோலியாத்தை காணாது. எத்தனை கல், நானும் பல வருஷமா இயேசுவி நாமத்திலே போ, இயேசுவி நாமத்திலே போ, எங்க கோலியாத்து எங்கேயோ நிற்கிறான். நிறைய ஃபோக்கஸ், நீங்கள் சோமன உட்காரும் போது உங்கள் ஃபோக்கஸை மாத்துறதுக்கு சில சத்தங்கள் வரும் தெரியுமா? நீங்க உபவாசிக்கணும் நினைக்கும் போது உங்க ஃபோக்கஸை மாத்துறதுக்கு சத்தங்கள் வரும் தெரியுமா? தாவீது எடுத்தது 5 கல், ஃபோக்கஸ் கரெக்டா இருந்ததால பயன்படுத்தினது ஒரே கல். பல ஆண்டுகளா நான் ஜெபம் பண்ணி பாக்குறேன், வீட்டு எல்லையை விட்டு அமலைக்கே போக மாட்டேங்கிறேன், பல ஆண்டுகளா ஜெபம் பண்ணி பாக்குறேன், என்ன சத்தம் காதுல விழுது? அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்ன இப்படி பார்த்துறாங்க, அவங்க என்ன பார்த்து லைட்டா சிரிச்சாங்க. நேற்று சிரிக்கும் போது 32 பல்லு தெரிஞ்சது, இன்னைக்கு சிரிக்கும் போது 1.5 பல்லு தான் தெரியுது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபோக்கஸ் மாறுறதுனால ஒரே கல், பாக்கெட் ஃபுல்ல கல். இப்படி நடக்க வேண்டிய ஆளுக்கு போய் இப்படி நடக்குது. ஏன்னா நாங்க நிறைய ஜோம் பண்ணி அது இவங்க நான் வரது வர சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்ததும் சிரிப்பை காணல. ஆமா, அதுக்கு பார்வை நேரம் மாதிரி சிரிப்பு கொண்ட நேரம் உண்டு. ஏங்க தாவீது கேட்காத நிந்தையா? ஏன்னா தாவீது இப்ப பார்க்க வேண்டியது கூட இருக்கிறவங்க கையில இருக்கிற கல்லை அல்ல, சத்துரு கையில இருக்கிற என் சுதந்திரம், சத்துரு கையில இருக்கிற என் சுதந்திரம். ஆமென். எங்க நாம் அனுபவிக்க வேண்டிய சுதந்திரம் கையில இருக்காங்க, இருக்குதா? நம்ம கையில இருக்குதா? நம்முடைய பிள்ளைங்க நம்முடைய பந்திய சுற்றில ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கிறாங்களா? பிள்ளைகள் நமக்கு தந்த சுதந்திரம் அல்லவா? ஆமே, எதிர்பார்க்காதது தான் நடந்தது. தாவீது சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஓகே, நடந்துட்டு நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் அப்படிதான் இல்லை தாவீதே, பலப்பட்டு தான் ஆகணும். இன்னும் இந்த மரத்துக்கு பரலோகம் கிருபைங்கிற தண்ணீர் ஊற்றுகிறது என்றா, இன்னும் இந்த மரத்தை வெட்டி போடாம கிருபையின் தண்ணீர் ஊற்றுகிறார் என்றால், உன்னை கொண்டு கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். ஒருவரையும் பழிக்காதீங்க. நம்ம சண்டை போடுறதெல்லாம் யாருன்னு பாருங்க. நம்ம கூட இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க சண்டை போடுறதுனால சாத்தான் கூட ஃபைட் பண்றதுக்கு நமக்கு டைம் இல்லாம ஜாலியா வந்து விளையாடிட்டு போயிட்டே இருக்கிறான். ஆமே, எத்தனை கல் எரிஞ்சிட்டோம். இயேசு நாமத்துல போ எங்க போறதுக்கு? நம்ம ஃபோக்கஸ் எங்கேயோ வச்சுட்டு. ஆமே, ஏன் சுதந்திரம்? கர்த்தர் எனக்கு தந்த சுதந்திரம், நான் அனுபவிக்கும்படி. நோக்கத்தை மாற்றாதீங்க. அடுத்த வார்த்தை அது 9வது வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார். அப்போ வார்த்தை என்னதான் இருந்தாலும் பயணிக்கிற பாதையில் என்ன வரும்? தடை வரும்.
நம்ம பிரச்சனை என்னென்னா, சமூகத்திலிருந்து பலப்படுகிறோம், சமுதாயத்தில் போய் தளருகிறோம். இதுதான் கரெக்ட். இங்கே இருக்கும்போது இன்னும் இன்னைக்கு போய் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அடுத்த ஆராதனைக்கு வந்து சாட்சி சொல்லுன்னு போவோம். சின்ன பேசுவார் ஆற்றண்டையில் வந்தபோது தளர்ந்துட்டாங்க. நீங்கள் இந்த தளர்ந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாம் முயற்சி பண்ணி முடியாமல் தளர்ந்தவர்கள் அல்ல. தடையை பார்த்ததுமே இது அவ்வளோதான், இது நடக்காது, இது முடியாது. சில பார்த்துருக்கீங்களா, கூட இருந்து ஒரு காரியத்தை சொல்லும் போதே அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா. சொல்லி முடிக்கவும் இல்லை. நம்ம வந்து நம்ம இதை எப்படி செய்வோம்? உண்மையில் இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட போது கர்த்தருக்கு நல்ல மகிமை, சந்தோஷம், நன்றி செலுத்தினாலும் எனக்குள்ளே வந்து சே அப்படின்றது. எதை நினச்சேன்னா, சில இந்த இது கட்டுறதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்கே ஒரு முந்தைய ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, ஒரு 25-30 பேர். ஒரு நாள் நல்ல ஞாபகம் இருக்குது, அதில் இருக்கிறாங்க. அதில் வயசான ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க. எங்கள் அப்பா வந்துருந்துட்டு, இந்த சர்ச்சை இப்படி இருக்கும், இதில் ஏசி வரும். நான் அந்த சைடில் இருந்துட்டு, என்னப்பா பேசிகிட்ருக்கிறீங்க நீங்கள், இதில் நடக்கக்கூடியதா, இதில் நடக்கக்கூடியதா? அது லிஃப்ட் வரும், எல்லோரும் மேலேருந்து ஆராதிப்பாங்க. நான் மீட்டிங் முடிச்சு எங்கள் அப்பா ரொம்ப போய், அப்பா சும்மா இதெல்லாம் சொல்லாது, பாதி பேர் உறங்கிட்டு இருக்கிறாங்க, யார்கிட்டப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க? எங்கள் அப்பா என்னெல்லாம் சொன்னாங்களோ அது ஒவ்வொன்றா நடக்கும்போது வெளியே நம்ம சிரிச்சிட்டு பிரைஸ்லாம் உள்ள ஓங்கி நெஞ்சில் அடிக்கணும்னு தோணும். தரிசனம் இருக்கா, வார்த்தை இருக்கா, தட விஷயம் கிடையாது. சமூகத்தில் விடை கிடைத்தவனுக்கு சமுதாயத்தில் இருக்கிற தடை ஒரு விஷயமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் ஏசையா நிறைவேற்றி. ஆமே, தடை வரும், ஆனால் தடைபடாது. தடை வரும். சியோன் கோட்டையை பிடிக்கணும்னு தாவீது புறப்படும் போது எல்லாரும் சொன்னாங்க, அங்க இருக்கிற சப்பானிகளை உங்களை தடுப்பாங்க. பைபிள் சொல்லுகிறது ஆனாலும். எல்லாரும் வார்த்தையை சொல்லுங்க, ஆனாலும். எல்லாரும் சொல்லுங்க, தடை வந்தது. தடை வந்துச்சா? 2023 தடை வந்தது. ஆனாலும் தடையை தாண்டி 2024 கர்த்தர் காண செய்தது போல என் வாழ்க்கை பயணத்திலே வருகிற தடைகளை கர்த்தர் தாண்ட பண்ணி. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் தடையை தகர்த்து நடத்துகிறவர் மாத்திரமல்ல, தடையை தாண்ட பண்ணி. சில நேரத்தில் தடையை உடைப்பார், சில நேரத்தில் தடையை தொடவே மாட்டார், நம்மளை தொடுவார் அப்படி. ஆண்டவர் அதை தொடுங்க, வெயிட் பண்ணு அப்படி. தாவீது எப்படி சுதந்திரிக்க வச்சார் தெரியுமா? தாவீது சொல்ற, உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். தாவீதை தாண்ட வைத்து சுதந்திரிக்க வைத்தார். சாமுவேல் எப்படி சுதந்திரிக்க வைத்தார் தெரியுமா? அதோனியா வந்து பட்சேவாளிடத்தில் சொல்லுகிறான், ராஜ்யபாரம் என்னுடையதாக இருந்தது, ஆனால் அது என்னை தாண்டி என் சகோதரன் வசமாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. தாவீதை தாண்ட வச்சு பிடிக்க வச்சா சாலமோனை தாண்ட வைக்கல, நன்மையை தாண்ட வச்சா சாலமோன் பிடிச்சிக்கோ. தடை வந்து ஆண்டவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அவர் எப்படி கொண்டு போகிறாரோ அப்படி பயணிக்க ரெடி ஆயிடணும். இவர் தடையை இப்போ தகப்பாருன்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளை அப்படி தூக்கிடுவார், தூக்கி கொண்டு போவார். இவர் இப்போ தூக்குவாருன்னு பார்த்துட்டு இருக்கும்போது தடையை கட்ட 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 கடன்னு உடைப்பார். ஒரு சூழ்நிலையை விட்டு உங்களை கத்தர் இன்னும் லிஃப்ட் பண்ணலை, தூக்கலை, அந்த சூழ்நிலை உங்களை வளர்றதுக்கு தடையாக இருக்குன்னா புரிஞ்சுக்கோங்க, அவர் உங்களை தூக்கி கொண்டு போக மாட்டார். அந்த சூழ்நிலையை கத்தர் மாற்றி. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். 600 பேராக புறப்பட்டார்கள், அதில் 200 பேர் நின்று போனார்கள். கர்த்தர் எழுத வைத்த காரியங்களை அப்படியே சொல்லுகிறேன். இன்று உடனிருப்பவர்கள் என்றும் இருப்பார்கள் என்று நம்பிராதீங்க. இன்றைக்கி கூட இருக்கிறவங்க என்றைக்குமே இருப்பாங்க. சார், இந்த பிரதர் இருந்தால் எல்லாத்தையும் நமக்கு அவங்களே பார்த்துருவாங்க, இந்த சிஸ்டர் இருந்தால். இன்றைக்கி கூட இருக்கிறவங்க என்றும் கூட இருப்பாங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இயேசுவோடு இருந்தவர்கள் சீஷர்கள். மலையில் போனாலும் 3 பேராவது கூட போயிடுவாங்க, கடலில் போனாலும் 3 பேராவது கூட போயிடுவாங்க. இயேசு கிறிஸ்து சூழ்ந்திருந்த சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் என்னை விட்டு விட்டு போகும் காலம் வரும். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, ஆகிலும் நான் தனித்திரேன், பிதா என்னோட இருக்கிறார்.
இதுதான் ரியாலிட்டி. லைஃபோட ரியாலிட்டியை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சிலர் அன்பை வைத்து போவார்கள், சிலர் அம்புனால் குத்திட்டு போவாங்க. யாரும் நம்மோடு நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தில் உங்கள் வாழ்க்கை பயணத்தை திரும்பி பாருங்கள். நமக்கு அருமையான எத்தனை பேர் நம்ம கூட இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறாங்களா? நம்மோடு பயணத்தை துவங்கின எத்தனையோ பேர் இன்றைக்கி இருக்கிறாங்களா? இல்லை, இல்லை. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்க? இல்லை. ஆனால் ஒரு கேரண்டி, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். அதுதான் தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். காரணம், அவருக்கு மட்டுமே உரிய நாமம் என்ன தெரியுமா? ஆதியும் அந்தமும். மீதியெல்லாம் ஆதியும் பாதியும். அதாவது ஆரம்பத்தில் கூட இருப்பாங்க, பாதியில். ஆதியும் அந்தமும் உள்ளவர் ஒரே ஒருவர் மட்டும்தான். அல்ஃபாவும் ஒமேகாவும் ஆனவர் ஒரே ஒருவர் மட்டும்தான். அதனால வாழ்க்கை பயணத்தில் மலை போல நம்பி இருக்கிறவங்க சில நேரத்தில் விலகுவாங்க. பருவதங்கள் நிலை பெயரும். ஒரு தேவ பிள்ளை தொலைந்துடக்கூடாது, கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால தான் சொல்கிறேன், யாரையும் பகைச்சிடாதீங்க, ஒருவரையும் பழிக்காதீங்க. காரணம், நம்ம அமலேக்கன் கையில் இருக்கிற சுதந்திரத்தை பறிக்கும்படியாக போகிறோம், திருப்பும்படியாக போகிறோம். எவ்வளோ கேர்ஃபுல்லாக திருப்பணும் தெரியுமா? சிங்கத்தின் வாயிலிருந்து தாவீதை, தாவீது கர்த்தர் ஆட்டுக்குட்டியை எடுக்க வைத்தார். அப்போ பற்களுக்கு இடையில் கொஞ்சம் எஃபெக்ட் கம்மி பண்ணு, டிஸ்டர்பன்ஸ் சார். பற்களுக்கு இடையில் இருக்கிற ஆட்டுக்குட்டியை கேர்ஃபுல்லாக எடுக்கலைன்னா இதுக்கு சிங்கமே சாப்பிட்டு கொஞ்சம் கௌரவமாவது இருக்கும். ஏன்னா பல்லுக்கு இடையில மாட்டிட்டு ஆடு. அப்போ அந்த வாயை கிழிச்சு ஆட்டுக்குட்டியை எடுக்கணும். எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் பறிக்க போகிறேன் சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்த பாதி எங்க கிடைச்சது வரைக்கும். அப்படி இல்லை, ஒன்றும் குறையாமல் ஊழியத்துக்கு வந்து ஆரம்பத்தில் ஒரு பெரியவங்க ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, நம்ம பாம்பு அடிக்கிறதெல்லாம் சரி, கோல் உடையக்கூடாது அப்படின்ட்டார். ஆமாம், அதாவது சத்துரு அடிக்கணும், நமக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது. நமக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும், நமக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது. பாம்பும் சத்து, இது சிம்சோன மாதிரி, அவனையும் கொன்று. கத்து நமக்கு தந்த சுதந்திரம், கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதம். உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு நான் காலையிலேருந்து நைட்டு வர பிரயாசப்படுறேன், சத்துரு வந்து அதை பறித்து கொண்டு போறான்னா நான் அலர்ட்டாக வேண்டாமா? நான் ரெடியாக வேண்டாமா? நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. யாரையும் பகைக்க போறான், 200 பேர் நிற்கிறான். தாவீது அந்த 200 பேரையும் பகைக்கல, புறப்படுகிறான். போகிற வழியில் நீங்க வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா தெரியும், ஒரு அமலேக்கினுடைய வேலைக்காரன் கைவிடப்பட்ட நிலையில் கிடக்கிறான். அவனை கூப்பிட்டு கேட்கும்போது சொல்கிறாங்க, நாங்கள் தான் சிக்கலாகல, அக்னியினால் சுட்டரித்தோம் என்று. உடனே அங்கேயே அவனுக்கு கல்ற கட்டல தாவீது, அவன் தளர்ந்து இருக்கிறான். அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்குறான். தீமை செய்தவனுக்கும் நன்மை செய்கிறான். ஏன்னா யார் அடிக்க போகிறோம்? அமலேக்கின் அடிக்க போகிறோம். தீமை நற்கிரியை, அதாவது பயணிக்கிற பாதை ரொம்ப முக்கியம். சபையே, வாக்கு தத்தம் இருக்கிறது, நம்மை கொண்டு தான் செய்வேன் என்கிறார். அதை நோக்கி தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். பள்ளிக்கு பள்ளி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்கிற நிலையில நான் பயணித்து விட்டு கர்த்தர் எனக்கு தருவேன் என்று சொன்னீரே, நான் எழுப்புதலை காண்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவர் சொன்னார், நீ யாப்பா பேசுற, என்னெல்லாம் சொல்ற, நீங்க தானே சொன்னீங்க, நான் சொன்ன, நீ எப்படி டிராவல் பண்ற? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகிப்பீர்களே, ஆனால் உங்களுக்கும் ஆயக்காரருக்கும் என்ன வித்தியாசம் தான் ஆண்டவர் கேட்கிறார். நன்மை செய்கிறான். நான் பயணிக்கிற பாதை ரொம்ப முக்கியம். ஏன்னா அவன் வழியில் போய் அவனிடத்திலிருந்து பறித்து கொண்டு திரும்ப வரணும். கரை படுத்துகிற சத்துரு உரிமை பாராட்டுகிற எந்த மாம்சக்கிரியைக்கும் இடம் கூடாதபடிக்கு வாக்குத்தத்தம் உடையவன் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த இடத்துல நம்முடைய நியாயம், நமக்கு நிறைய நியாயங்கள் உண்டு. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. நம்ம உடனே நம்ம நியாயத்தை தான் எடுத்து வைப்போம். இல்லை, நம்மை தேவன் சுதந்திரிக்கும். அந்த 600 பேர் நடுவில் தாவீதை, உன் கையில் அந்த கீயை நான் கொடுக்குறேன், உன் கையில் அந்த அதிகாரத்தை நான் கொடுக்குறேன், உன் கையில் அந்த உத்தரவாதத்தை கொடுக்குறேன். அந்த 600 பேர் ஒன்றை பகைக்கட்டும், நீ அந்த 600 பேரை பகைச்சிடாத.
உன்னை ஒதுக்கட்டும், நீ ஒதுக்கிறாத. உன்னை தனிமைப்படுத்தட்டும், நீ தனிமைப்படுத்திடாத. உன்னை நிந்திக்கட்டும், நீ நிந்திச்சிடாத. உன்னை காயப்படுத்தட்டும், நீ காயப்படுத்திடாத. உனக்கு அவங்க விலகி போகட்டும், நீ அப்படி விலகி போகாத. உனக்கு எதிராக அவங்க கல் எடுக்கட்டும், நீ கல் எடுத்துடாத. காரணம், நீ வார்த்தையுடையவன், வார்த்தையுடையவன். இதில் கவனம் செலுத்து. அவங்க கையில் இருக்கிற கல்லை பார்க்காத. சத்துரு கையில் இருக்கிற உன் சுதந்திரத்தை பார். நீ பின்தொட சகலத்தையும் திருப்பி கொள்வாய். தாவீது இதில் ஃபோக்கஸ் பண்ணி ஆமென் பின்தொடர்ந்தான். வேதம் சொல்லுகிறது 30:19, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறை, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் கைகளை உயர்த்தி ஹாலேலூயா. இது நம்முடைய சாட்சி ஆகட்டும். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் பயணிக்கிற பாதையை குறித்து கவனம் செலுத்த பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு உணர்த்துகிறார், எச்சரிக்கிறார். நம்ம எல்லாம் நம்ம வாக்குத்தத்தெல்லாம் இருக்குங்க, ஆனாலும் கூட இருக்கிறவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மனம் வெறுக்க ஆரம்பிக்கிறது. நம்ம டிலே பண்ண சத்துரு கையில் இருக்கிற நம்முடைய சுதந்திரம் என்ன பாடுபடுதோ. மோசே தாமதிக்க எகிப்தில் கூக்குரல் கேட்டுட்டே இருக்கு. ஆமா, கர்த்தர் கோபம் கொண்டாராம். ஆமா, இல்லை நான் இப்படிதான் இருப்பேன், நான் என் கடினத்தில் இப்படிதான் இருப்பேன். நம்ம சுதந்திரம் சரண்டர் பண்ணிடும், ஒப்புரவாகும். நோக்கத்தை மாத்திராதீங்க. நானும் என் வீட்டு யோசுவா தன் முதிர் வயதிலே நானும் என் வீட்டை அரும்பவென்றார் அப்படி சொல்றாரு. நோக்கம் உறுதியா இருக்கட்டும், யார் என்னவும் பேசிட்டு போட்டோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த சுதந்திரம் சத்துரு கையில இருக்கக்கூடாது. அப்படியே ஒரு விஷய கண்களை மூடி, கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்படியே கரங்களை உயர்த்தி, தகப்பனே நீங்க நடத்துங்க. உங்க கிருபை இல்லைன்னா எங்களால் எதையுமே திருப்ப முடியாது. ஆண்டவர் இந்த ஆண்டு திருப்பணும். ஆமே, அப்படியே கைகளை உயர்த்தி வார். எந்த காரியம் சத்துருப்படியில் இருக்கிறது போல நீங்க ஃபீல் பண்றீங்க. இப்போ அதுக்காக சொல்லி சோம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவா. இயேசுவின் நாமத்தில் நீங்க சொல்லி சோம் பண்ணுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவர், இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் அப்பா என்னென்ன காரியங்கள், ஒருவேளை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவங்க உண்டு, புருஷனுக்காக ஜெபிக்கிறவங்க உண்டு, மனைவிக்காக ஜெபிக்கிறவங்க உண்டு, சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறவங்க உண்டு, ஆமை சொந்தங்களுக்காக ஜெபிக்கிறவங்க உண்டு, பெற்றோருக்காக ஜெபிக்கிறவங்க உண்டு. ஆண்டவரை இழந்து போகாத படிக்கு, இழந்து போனதையும் தேட ரட்சிக்க வந்தவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருப்பிக் கொள்ளும்படிக்கு அதிகாரப்படுத்துவீராக. இப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமை பாடி துதித்து ஆராதித்து செபிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. இந்த நாளில் எங்களோட திட்டமும் தெளிவுமாய் பேசின இப்படி அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். சகலத்தை திருப்பிக் கொள்ளும்படி ஒவ்வொருவருக்கு அனுகிரகம் செய்யும் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.